ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரீத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம முதல்ல செஞ்சு வச்சுருக்கேன். ரீத் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் வேணும், அதுக்கு நான் வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மெட்டல் ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பெரிய ஃப்ளவருக்கு வந்து ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், அதுக்கு 8 cm x 8 cm² எடுத்தேன். சின்ன ஃப்ளவருக்கு வந்து 6 cm x 6 cm² எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரீத்தில் வந்து இந்த ஃப்ளவர்ஸை நான் இங்கே மூணு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு மெத்தட். இது மூணாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். இதிலே ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்து செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் காட்டுறேன் பாருங்கள். ஒரே சைடு வந்து பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு சின்ன சுற்றி அரேஞ்ச் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். இது செகண்ட் அரேஞ்ச்மெண்ட். தேர்ட் ஒன் வந்து சில்வர் ஃப்ளவர்ஸே யூஸ் பண்ணாமல் ஒன்லி ரெட் அண்ட் கோல்டே வச்சு பண்ணிக்கலாம். சில்வர் ஃப்ளவர்ஸ்னால் ஜஸ்ட் அதை ரிவர்ஸ் பண்ணிங்கனாலே சில்வர் உங்களுக்கு கிடச்சிரும். இது கிஃப்ட் ரேப்பர் தானே, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ரெட் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணி இது ஒரு அரேஞ்ச். நான் வந்து இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி இதே ஃப்ளவர்ஸை ரீத்தில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஃப்ளவரை வந்து பேக் சைடில் இப்படி த்ரெட் வச்சு நான் டை பண்ணிவிட்டு, இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையுமே நீங்கள் பேக் சைடு வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் டை பண்ணாலே போதும். டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக அதோடய பிளேஸ்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நகுத்துனீங்கனாலே நகரும், ஏன்னா த்ரெட்டு மட்டும்தான் கட்டியிருக்கிறனால நகரும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் கம்ப்ளீட்டாக செலோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க, அது அந்த இடத்துல வந்து செக்யூர்டாக இருக்கும். ஸோ நான் இது கம்ப்ளீட் பண்ண ரீத். இது வந்து சின்ன சின்ன தெர்மோகோல் பால்ஸ், சில்வர் தெர்மோகோல் பால்ஸ் மட்டும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸ்டிக் பண்ணியிருக்கேன் சின்ன ஃப்ளவரில். மேலே வந்து ஒரு சாட்டன் ரிப்பன், ரெட் கலர் சாட்டன் ரிப்பனை டை பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிளான வே தான் அது ரீத் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு லேயர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸோட சைஸ் கூட வேரி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ரெண்டு டைப் ஆஃப் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னொரு சின்ன சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த விட பெரிய ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே சைஸில் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட கலர்ஸும் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஒரு ஒரு டைப் நம்ம ஒரு ஒரு சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண பண்ண வேறு டைப் ஆஃப் ரீத் நமக்கு கிடைக்க போகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.